பாவிகளை ரட்சித்து பரிசுத்தவான்களாக்குகின்ற இயேசுவைத்தான் வேதாகமும் அறிவிக்கின்றது ஆனால் இன்றைக்கி நிறைய போதகர்கள் வந்து ஏழைகளை மீட்டு பணக்காரலாக்குகிற ஒரு இயேசுவைத்தான் போதிக்கின்றார்கள் ரெண்டும் நல்ல விஷயம் தானே பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தியஸ் உலகத்தில் வந்தார் ஒன்று தீமூத்தை ஒன்றுபாதனை சொல்லுகிறது ஆனால் இன்றைக்கி நிறைய போதகர்கள் ஏழைகளாக இருக்கிற நம்மை மீட்டு படக்காராக்க வந்தார் என்ற அடிப்படையாக போதிக்கிறார்கள் அதற்கு அவர்கள் தங்களே சாட்சிகளாக வைக்கிறார்கள் தாங்கள் ஒரு காலகட்டத்தில் ஒன்றுமில்லாத ஏழைகளாக இருந்ததையும் இன்றைக்கு உலகத்தில் அநேக செல்வந்தர்களுக்கு ஒத்த ஒரு நிலைமை அடைந்ததை சுட்டி காட்டுகிறார்கள் அதாவது ஆண்டவர் நம்மை வளமையான நிலைமைக்கு கொண்டு வருவதும் ஐஸ்வரம நிலைமை கொண்டு வருவதும் ஒன்றும் நடக்கக்கூடாத காரியங்கள் அல்ல ஆண்டவர் அவரவர்களை வழி நடத்துகிற விதத்தில் அவரவர்களுடைய வாழ்க்கையுமே வைத்திருக்கிற திட்டங்கள் அடிப்படையில் அவைகளெல்லாம் ஆண்டவர் செய்வார் ஆனால் சுவிசேஷம் என்ன வேத வார்த்தை சொல்வது என்ன பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தியு உலகத்திற்கு வந்தார் இராணுவத்தில் இருக்கிற வேலையில் ஒரு நாடு இன்னொரு நாடோடு சண்டையிடுகிற சம்மந்தமாக இன்னொரு நாட்டை கைப்பற்றுகிற விதமாக இல்லை இன்னொரு நாட்டு கைப்பற்ற வறுகளை எதிர்க்கிற இது போன்ற காரியங்கள்லாம் பேசுவாங்க அந்த நேரத்தில் வீரர்களுக்கு சம்பளம் எவ்வளவு அவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸு அவங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் இதுவெல்லாம் மெயின் டாப்பிக்காக இருக்கும் யுத்தத்தில் எப்படி ஜெயிக்கணும் அதே போல் பாவிகளுக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்வை கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளாக்குவருக்கு இயேசு சொந்த இது தான் நம்ம போதும் போதிக்கணும் ஆனால் இன்றைக்கு பாருங்கள் டிவியில் பார்த்தாலும் சரி யூடியூப்பில் பார்த்தாலும் சரி நேரடியான சபை கூடுதலில் நற்செய்தி கூட்டங்களில் பிரசங்கம் கேட்டாலும் எல்லோரும் ஒரு இமோஷனல் டாக் ஆதரவற்ற ஒரு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயா உன்னை யாருமே கண்டுகொள்ளவில்லையா உன் வாழ்வின் மேல் யாருக்கும் ஒரு அக்கறை இல்லையா தனித்து விடப்பட்டு விட்டாயா எங்கே போவதென்று அறியாமல் கலங்கி கொண்டிருக்கின்றாயா உன் கண்ணீரை ஆண்டோர் துடைக்க ஆயத்தமாக இருக்கிறார் நல்ல செய்தி தான் ஆனால் அதுக்கு என்ன சொல்லுகிறோம் ஏசுநாதர் இது போன்ற காரியங்களை செய்வதைத்தான் சொல்லுகிறோமே வண்டி இதற்கு பின்னணியில் நாம் என்ன செய்யணும் எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா அநேகர் உன்னை அற்பமாக எண்ணுகிறார்களா ஆனால் ஒன்றை உனக்கு ஆண்டோடைய வார்த்தையை இன்று நான் சொல்லுகிறேன் நீ எங்கே அற்பமாக நிற்கிறாயோ அந்த இடத்துல யோசைப்பை போல் தேவன் உன்னை உயர்த்தப் போகிறார் தாவிதை போல உன்னை உயர்த்தப் போகிறார் ஆனால் இப்படித்தான் வேதம் சொல்லுகிறதா ஐயா உயர்த்துறது மேன்மையாக்கிறதெல்லாம் நடக்காத காரியங்களெல்லாம் நிச்சயம் நடக்கும் ஆனால் அது எந்த அடிப்படையில் பாவி ஏசு கிறிஸ்துவை அறிந்து பரி தேவனு பிள்ளையாகணும் அந்த தேவனுடைய பிள்ளையாகும் பொழுது அற்பமாக உணர் நிலைமை போயிடும் இன்றைக்கி நிறைய பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த ஏழைகளுக்காக ரொம்ப அந்த ஒரு தாழ்ந்த நிலைமை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பரிதாபப்படுகிறது போல் ரொம்ப இமோஷனலாக உணர்ச்சிகரமாக பேசுகிறாங்க சுவிசேஷத்தினுடைய சாரமே இல்லை கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் அப்போ என்ன ஆச்சு சொன்னால் ஏழைகளுக்கு ஒரு நல்வாழ்வை கொடுப்பதற்கு இயேசுநாதர் உலகத்திற்கு வந்தார் என்ற செய்தி தான் இன்றைக்கு இருக்கிறது அதற்கு ஊழியர் தங்களே காட்டுறா பார்த்தீங்களா இன்றைக்கி நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன் இன்றைக்கி நான் இந்த காரில் வரேன் இன்றைக்கி இந்த வீட்டில் வரேன் வீட்டில் வாழ்கிறேன் இன்றைக்கி நான் இவ்வளோ சௌகரியம் இருக்குது எங்கே போனாலும் எனக்கு வரவேற்பு இருக்குது என் ஹேர் ஸ்டைலை பார் என் ட்ரெஸ் கூட பாரு அப்படி காட்டுறாங்க அங்கே உண்மை தான் ஒரு காலத்தில் ஒரு டீக்கு கஷ்டமாக இருந்தது ஒரு சாப்பாட்டு கஷ்டமாக இருந்து ஒரு ட்ரெஸ்ஸு கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி நல்ல லெவலுக்கு வந்துட்டோம் ஆனால் காஸ்பல் என்பது இதுவல்ல ஒரு மனிதன் தேவனுக்கு உகந்தவனாக வாழ முடியாதபடி பாவத்திற்கு அடிமையாகி ரோமரி மூன்று இருபத்தி மூணு சொல்லுகளும் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையிலந்து போயினார் அந்த நிலைமையில் இருக்கிறவங்கள மீட்டு தேவனுடைய பிள்ளையாக்குவது கத்தனை நோக்கம் அந்த பிள்ளையாக வருகிற பொழுது நாம் உயர்ந்திருந்தாலும் சரி தாழ்ந்து இருந்தாலும் சரி அற்பமாக எண்ணமாட்டோம் எல்லோரும் கைவிட்டுட்டாங்களே யாரும் என்ன கவனிக்க இல்லையே ஒருவருக்கு என்மே கவலை இல்லையே என்ன யாரும் புரிஞ்சிக்கலையே அந்த மாதிரி ஃபீலிங்ஸே வராது ஏன்னா நாம் இப்போ தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட்டோம் ரோமர் எட்டு பதினேழு சொல்லுகிறபடி பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே இந்த நிலைமைக்கு வருகிறவெல்லாம் அப்பசிலேயே பவுர் சொல்கிறத பாருங்கள் பிலிப்பிய நான்கு பதினொன்றுல எந்த நிலமையில இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டோம் இதுதாங்க ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் அதை விட்டுப்புட்டு எப்போ பார்த்தாலும் நீங்கள் அழுது காட்டுறது சினிமாக்காரம் பண்றது மாதிரி மைக்கு முன்னால் வந்து கண்ணீரோடு வந்திருக்கிற மகளே கவலையோடு வந்திருக்கிற மகனை அது ஏதோ அவங்களுக்கு ரொம்ப இவர் வந்து ஆதரவாக பேசுகிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவோம் நாம் நாம் எப்போவுமே அந்த ஒரு சிம்பதியை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம் தேசத்தில் எலெக்ஷன் நடந்தால் கூட பல தலைவர்கள் வந்து சிம்பதியில் தான் பேசுகிறாங்க பேசி ஓட்டு வாங்குறாங்க அது போல கேட்குறவங்களுக்கு ரொம்ப சிம்பத்தட்டிக்காக இருக்கும் ஆனால் காஸ்பல்கிற வேலை தட் இஸ் பேஸ்ட் ஆன் த ட்ரூத் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தியஸ் உலகத்தில் வந்து அப்போ அந்த பாவிங்கிற நிலமையிலேருந்து நாம் தேவடி பிள்ளை நிலைமை வருகிற பொழுது நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் வந்துருது எங்கள் பரலோக தேவன் எனக்கு பிதாவாக இருக்கிறாரு நாங்கள் தாழ்ந்து இருந்தார் என்ன உயர்ந்திருந்தா என்ன எந்த நிலைமையிலும் மனரமியமாக இருப்பேன் என்னை பலப்படுது இயேசு கிறிஸ்துவலை எல்லாவற்றையும் எனக்கு பலம் உண்டு எனவே அருமையானவர்களை காஸ்பல் இன்றைக்கு பிற பேரளவு இல்லை பிரசங்கிமாரெல்லாம் சினிமா நடிகர்களைப் போல் அழுது காண்பிக்கிறதுல இமோஷனலாக பேசுறதில்ல எப்பொழுதுமே ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்ய இயேசுநாதர் வந்தார் அந்த அடிப்பில் பேசி கொண்டிருக்காள் இதில் என்ன பிரச்சனை சொன்னால் இந்த கோடத்தில் பேசினா ஒருபோதும் ரட்சிப்பு வராது துருப்புதல் வராது பரிசுத்த வாழ்க்கை வராது தேவாய்க்க வராது நித்திய நோக்கு வராது வாழ்க்கையில் உண்மையான பரிசுத்த குறிக்கோள் வராது அதனுடைய விளைவாக சாட்சி வாழ்க்கை வராது அதனுடைய விளைவாக தேவடைய நாம மகிமைப்படாது இன்றைக்கி பொழுது நிறைய சுவிசேஷங்கள் நிறைய பாஸ்டர்கள் எதற்கு தங்களை சாட்சிகளாக காண்பிக்கிறாள் என்றால் தங்களுடைய நல்ல நவநாகரிக தோற்றம் ரொம்ப அல்ட்ரா மாடர்ன் அப்பியரன்ஸில் இருக்கிறாங்க ஒரு சினி ஸ்டார் எந்த விதமான ஒரு ட்ரெஸ் கோடோட எந்த விதமான ஒரு ஹேர் ஸ்டைலோட எந்த விதமான ஒரு அதாவது ஃபேஷன் லுக்கோட வருவாரோ எந்த மாதிரிப்பட்ட ஒரு நாகரிக கலாச்சாரத்தை வரோ அது போல் தாங்களும் இருக்கிறதை காண்பித்து ஒவ்வொரு நேர நேரத்திலும் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் மேட்டுக்குடின்னு சொல்லுவாங்கல்ல அவங்கள போல் ரொம்ப அருமையாக உயர்வாக ரொம்ப ஃபேஷனபுளாக ரொம்ப காஸ்ட்லியாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து இதை என்ன செய்கிறாங்க சாட்சியாக காட்டுறாங்க ஏனென்றால் இவர்கள் போதிக்கிறதெல்லாம் ஐஸ்வர்யத்தை தான் செல்வ செழிப்பை பற்றித்தான் வளமையை தான் இப்படி சொல்லுகிற பொழுது எச்சரிக்கையோடு வேறு சில வார்த்தைகளை சேர்த்து சொல்லணும் இந்த மாதிரி சொன்ன ஒன்றா கொஞ்சம் பேர் என்ன சொல்லணும் பார்த்தீங்க பார்த்திங்களா இவன் வளமைக்கு எதிரானவன் ஐஸ்வர்யத்துக்கு எதிரானவன் நம்ம எப்பவும் வறுமையில் இருக்கணும் சொல்லி இல்லை நான் ஒருபோதும் வறுமையில் இருக்குன்னு சொல்கிறதே இல்லை வளமை தேவன் தரமாட்டார்னு சொல்லுவதில்லை ஐஸ்வர்யம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவதில்லை ஆனால் அது ஆண்டவருடைய வழியில் ஆண்டுடைய வார்த்தையின் அடிப்படையில் தேவனோட உள்ள ஐக்கியத்தில் நம் முழுமையாக சென்று கொண்டிருக்கிற பாதையில் வர வேண்டுமென்றி அதனையே குறிவைத்து பண ஆசையை ஐஸ்வர்ய ஆசீர்வாதம் என்கிற பெயரை சூட்டி வரக்கூடாது மனதுக்குள்ள இருக்கிற பணாசையை வந்து ஆண்டவரே ஆண்டவரையை ஐஸ்வர்யவானாக்குவார்ங்கிற விசுவாசம்னு காட்டக்கூடாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய சுவிசேஷங்கள் பாஸ்டர்களுடைய வாழ்க்கைகள் எல்லாம் நல்ல ரிச் லைஃப் நல்ல கம்ஃபர்டபுள் லைஃப் அதற்கு சாட்சி சொல்லுகின்றது இவருடைய உடைகளெல்லாம் நவீன இவருடைய அந்தஸ்து எவ்வளோ மாடர்ன் சொசைட்டியில் எவ்வளோ ஸ்டேட்டஸாக இருக்கிறோம் அதுக்கு சாட்சி சொல்லுது இவர்கள் தங்களுக்கு தருகின்ற அப்பியரன்ஸ் எப்படி ஹே ஸ்டைல் பண்ணுறோம் அது வந்து அதிநவீன தற்கால ஃபேஷனுக்கு சாட்சி சொல்கிறது ரைட் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்டவர் எங்களை அந்த நிலைமையில் வச்சுருக்கிறாரு நீ ஐஸ்வர்யத்தை பற்றி விசுவாசிக்கணும் ஐஸ்வர்பதி பேசணும் நான் ஆவே நான் நாவே நான் ஏர்க்ராப்ட் வைப்பேன் நான் பெரிய வசதிகளோடு ச சொசைட்டியில் இருக்கிற அநேக படக்காரர்களை விட நான் பெரிய இந்த இந்தவர் வாயினால் அறிக்கையிடுவேன் இந்த மாதிரியே பேசி பேசி சாட்சியில் காட்டுறாங்க ரைட் சார் ஆனால் அப்போ சொன்ன பிள்ளைங்க ஒன்றாம் மாத்தியோடு எட்டாம் வசதி என்ன சொல்லுகிறது பரிசுத்தாவி உங்கள் மேல் வருகின்ற பொழுது நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பில்லை இது என்ன சாட்சி இது என்ன மாடர்ன் ஸ்டைலில் நம்ம அப்படியே ஸ்டேஜில் கொண்டு வந்து காண்பிக்கிறதா இல்லை அதி நவீன உடையில ஒரு காலத்தில் எனக்கு உடுத்த உடைக்கு உடை இல்லை இப்போ பாரு நான் ஒவ்வொரு முறை அணுகிற உடைகள் அவ்வளவு காஸ்ட்லி என்ன ஆண்ட ஒரு ஐஸ்வர்யத்தில் ஆசீர்விச்சு அதுக்கு என்னை ஒரு மாடலாக வச்சுருக்கிறாரு ஐஸ்வர் தேவன் ஐஸ்வர்ய வாங்கிறார் என்பதற்கு நானே சாட்சியை அப்படி காண்பிக்கிறோம் ரைட்டு ஆனால் போசணி ஒன்று எட்டு சொன்னபடி எனக்கு சாட்சி என்று சொல்லுகிற என்ன சாட்சி அது அந்தந்த காலகட்டத்தில் இருக்கிற சமுதாய சூழல சமுதாயம் இதை கலாச்சாரம் சொல்ல அந்த கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்கிற சாட்சியா ரோபர் பனிரெண்டு ரெண்டு என்ன சொல்கிறது நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரியாதிருங்கள் ஆனால் இன்றைக்கு இந்த உலகம் எதை கலாச்சாரம் என்று சொல்ல எதை நாகரிகம் என்று சொல்கிறதோ எதை அந்தஸ்து என்று சொல்கிறதோ அதையே நாம் நம்பி அதனால் அடிப்படையில் நம்முடைய உடைமுறைகளையும் நம்முடைய நடைமுறைகளையும் நம்முடைய ஃபேஷன் முறைகளையும் மாற்றிக்கொண்டு நாம் வந்து ரொம்ப லக்ஸுரியஸாக வாழ்கிறது மாதிரி காட்டுறதை பரிசுத்த சாட்சின்னு சொல்கிறோம் ஆவிக்கேற்ற சாட்சி எங்கே இன்றைக்கு நம்முடைய நல்ல உடைத்தோற்றங்கள் நல்ல நடைத்தோற்றங்கள் இவைகளை பார்த்துக்கொண்டு இதை நம்ம எல்லோருக்கும் முன்மாதிரியாக காட்ட முடியுமா இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டால் இது மாதிரி நீங்கள் எல்லோரும் மாறுவீங்க அப்படின்னு சொன்னால் ஏசுநாதர் இல்லாமலே உலகத்தான் வந்து எவ்வளவு டாப்லெலில் வர்றான் நம்மை விட ரொம்ப சூப்பராக ட்ரெஸ் அவன் ரொம்ப அல்ட்ரா மார்டினாக வாழ்கிறான் ரொம்ப லக்ஸுரி லைஃப் வாழ்கிறான் தவறான வாழ்க்கை முறையின் மூலமாக அப்போது அதை வந்து நம்ம எப்படி இயேசுநாதருக்கு சாட்சின்னு சொல்கிறது இல்லை ஆவிக்கேற்ற சாட்சி எங்கே தட்ஸ் அ மோர் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஆவிக்குரிய சாட்சி எங்கே நீ ரொம்ப வசதியாகி விட்டது நீ உன் வீட்டை காட்டுகிறாய் உன்னுடைய வசதியான கா வாகனங்களை காட்டுகிறாய் உன்னுடைய பேங்க் பேலன்ஸை சொல்லுகிறாய் உனக்கு இருக்கிற சமுதாய அந்தஸ்தை சொல்லுகிறாய் நீ சாப்பிடுகிற நல்ல உணவை சொல்கிறாய் எல்லா விதத்திலும் ஒரு ஐஸ்வரியமான சாட்சியை சாட்சியின்னு ஆனால் ஆண்டவருக்குரிய சாட்சி எங்கே மக்களுக்கு என்ன சாட்சி வேண்டும் மற்ற ஐந்து பேர் என்ன சொல்கிறது மனிதர்களுடைய நற்கரிகளை பார்த்து பரலோகத்தில் மனிதர்கள் உங்களுடைய ஐஸ்வரியத்தை பார்த்த நல்ல மனிதர்கள் உங்களுடைய ஆடம்பர வாழ்வை பார்த்தேன்றல்ல மனிதர்கள் உங்களுடைய நாகரிக தோற்றத்தை பார்த்தேன் இந்த சாட்சி எங்கே இன்றைக்கி நிறைய போதகர்கள் வந்து இவ்விதமாக தாங்களை சாட்சியில் காண்பித்த கூட இதே விசுவாச அறிக்கையை சொல்றாங்க நீ ஒன்றும் இல்லைனாலும் இதையே நீ சிந்தித்து கொண்டு யோசித்து கொண்டுரு தியானித்துக் கொண்டு இதையே அறிக்கையடு உனக்கு ஒரு காசு இல்லைனாலும் பெரிய பணக்காரன் ஆவேன் நான் பெரிய ஆவேன் பெரிய ஏர்க்ராஃப்டில் போவேன் அறிக்கையடு ஆவிக்கேற்ற உருப்படியான காரியங்கள் அறிக்கை சொல்லிக் கொடுக்கவே இல்லை நான் பரிசுத்தமாகவேன் நான் உண்மையுடன் வாழ்வேன் நான் நீதியுடன் வாழ்வேன் கொஞ்சம் இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் மன ரமியத்தோடு வாழ்வேன் அனைகருக்கு முன்மாதிரியாக வாழ்வேன் அனைவருக்கு புரோஜினமாக இந்த விசுவாச அறிக்கையை சொல்லிக் கொடுக்கல நான் ஐஸ்வர்யவன் ஆவேன் நான் பெரிய லட்ச லட்சாதிபதி ஆவேன் கோடிசுவரன் ஆவேன் இதுதான் சொல்லிக்கொடு இந்த இந்த ஆகிறது லட்சாதிபதி ஆகிறது உலகத்தில் இயேசுநாதர் இல்லாமல் அனைகரும் நடக்கிறது ஒரு அம்பானி ஒரு அதானி எல்லாம் இயேசுநாதருடைய சீடர்கள் கிடையாது இந்த உலகத்தினுடைய சூழல்களில் அறிவியும் புத்தியும் ஞானத்தையும் பயன்படுத்தி என்னை டாப்பில் வந்து நிற்கிறாங்க எத்தனை கிறிஸ்தவம் இந்த லெவலுக்கு வந்திருக்கிறாங்க இல்லை பரிசுத்தாவி வந்தால் அதில் என்ன சாட்சி உருவாகிடுமோ அந்த சாட்சியை ஊழியம் காண்பிக்கணும் தான் உண்மையான ஊழியக்கார் அப்போ அவங்கள்ட்ட ஆவிக்கேற்ற நற்குணங்கள் இருக்கும் ஆவிக்கேற்ற லைஃப் ஸ்டைல் இருக்கும் இந்த உலகத்தில் இன்னைக்கு பணக்காரன் நிறைய பார்க்குறோம் லட்சாதிபதி நிறைய பார்க்க கோடிசை நிறைய பார்க்குறோம் நல்லா அதிநவீன தோற்றத்தோடு அநேகரை பார்க்குறோம் ஆனால் நல்ல பண்புடைகளை எத்தனை பேரை பார்க்குறோம் ஒழுக்க முடிவுகளை எத்தனை பேரை பார்க்குறோம் பரிசுத்தவங்களை எத்தனை பேரை பார்க்குறோம் சத்தியத்துப்படி வாழ்க எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒருவராக நீ உன்னை சாட்சியை காண்பிக்கணும் தான் உன் ஆவி கொடுக்கப்பட்டது நீ உடையை நீ உன்னுடைய தோற்றத்தை நவீன நிலைமையை இதை காட்டி கொண்டு நீ சினிமாவில் என்னென்ன பார்த்தியோ அதையெல்லாம் மேடையில் வந்து காண்பித்தா அது வந்து கர்த்தரால் வந்து அபிஷேகம் என்று சொல்லி ஜனங்களை தவறான கோணத்தில் நம்ப வைக்கிறாய் தவறல்லவா சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் எங்களுடைய நல்ல செல்வ வளத்தை காண்பிக்கிறோம் எங்களை பில் டுடூ ஆண்டோர் வச்சுருக்கிறாரு ராஜா மாதிரி எங்களுக்கு எல்லாமே எங்களுடைய கண்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்குது அப்போ சிலர் கேட்பாங்க இது இல்லப்பா சாட்சி ஆவிக்குரிய சாட்சி வேணும் பரிசுத்த சாட்சி வேணும் ஒன்று அவங்க கேட்குற கேள்வி என்னென்னு சொன்னால் நாங்கள் எங்கள் சாட்சி குறைவாக இருக்கிறோம் எங்கிட்ட என்ன சாட்சி குறைவாக இருக்குது சரி இவங்க சாட்சியாக வாழ்கிறத எங்கே போய் பார்க்குறது இப்போ மேடைக்கையில் வராங்க சர்ச்சில் வராங்க இவங்களை நம்ம பார்க்குறோம் இவங்க உண்மையாக இருக்கிறாங்களா ஒழுக்கமாக இருக்கிறாங்களா நீதியாக இருக்கிறாங்களா நேர்மையாக இருக்கிறாங்களா பண்பாக இருக்கிறாங்களா பரிசுத்தமாக இருக்கிறாங்க தாழ்மையாக இருக்கிறாங்களா சாந்தமாக இருக்கிறாங்களா இதெல்லாம் நாம் எங்கே போய் பார்க்குறது அவங்கவுங்க குடும்பத்துக்குள்ளே என்ன நடக்குது நாம் போய் பார்க்க முடியாது அவங்களுடைய வாழ்க்கை எல்லக்குள்ளே என்ன நடக்குன்னு நம்ம பார்க்க முடியும் எப்படி இவங்க சாட்சியாக வாழ்கிற பார்க்கறது இப்போ இது ஒரு கேள்வி தான் எப்படி ஒரு ஊழிக்காரர் அவர் சொல்கிறார் எங்களை ஆண்டு பெரிய கோடி சொன்ன வச்சுருக்கிறார் நாங்கள் சாட்சியனை சரி நீங்கள் ஆவிக்கேற்ற பரிசுத்தாவி பெற்றவுடைய விளைவான சாட்சியை இருக்கிற எங்கே பார்க்கறது நான் உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன் இந்த சாட்சியை ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கை முறை உண்மையிலே எப்படி இருக்கிறது என்பதை பேரளவில் எல்லோரும் கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப வெளியரங்கமாக அவர் வந்து தன்னை அப்படியே காண்பித்தால் தான் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்குது என்னென்னு சொன்னால் ஒரு ஊழியக்காரனுடைய சாட்சி எப்படினா அதாவது வேதத்தில் ஆண்டர் சொன்னார் இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசு அவுட் ஆஃப் த அபண்டன்ஸ் சஹா த மவுத் யூல் ஸ்பீக் உன்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கோ அதைத்தான் நீ பேசுவாய் இன்றைக்கு நிறைய ஐஸ்வர்யங்களை குறித்து ஆசை உருவாக்கிற போதகர்கள் வளமை வாழ்வுதான் பரிசுத்த வாழ்வு என்று போதிக்கிற போதகர்கள் இந்த உலகத்தில் நம்ம கோடி சொல்லாக வாழ்வுதான் ஆண்டுடைய திட்டம் என்று போதிக்கிற போதகர்கள் தங்களுடைய ஒவ்வொரு பிரசங்கத்திலும் போதிப்பது என்ன ஒவ்வொரு முறையும் தங்களுடைய வளமை வாழ்வை நிரூபிக்கிறதுல தான் அவங்க வந்து முழுமூச்சோடு செயல்படுறாங்க அதற்கு கண்ட கண்ட வசனத்தெல்லாம் காண்பித்து ஆபரகமாக காண்பித்து ஈஷாக்கை காண்பித்து சாலமராஜாவை ராஜாவை காண்பித்து பாரு பார் பாரு காண்டவர் ஒவ்வொருத்தர் எவ்வளோ ஆசிரிவிச்சிருக்காரு அது சரி நீங்கள் கர்த்தருக்கேற்ற ஆவிக்குரிய சாட்சிகளாக வாழ்கிற என்பதற்கு என்ன அடையாளம் ஒன்று வேண்டாங்க பாஸ்டலாக சரி சரி என் அவங்க எப்படி வாழ்கிறாங்களோ அதுதான் அவங்க வாழ்க்கை வார்த்தையாக வரும் ஒருவர் பணத்தையும் பொருளையும் நல்லா சாப்பிட்றதையும் நல்லா ட்ரெஸ் பண்ணுறதையும் நல்ல நாகரிக தோற்றத்தில் வாழ்கிறதையுமே முக்கியமாக வைத்துக்கொண்டு உலகத்துக்கு ஏற்றப்படி வாழ்கிற பொழுது அவருடைய பிரசங்கமும் அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அவர் பேசுகிற பொழுதெல்லாம் நம்ம செல்வம் ஆஸ்தி அந்தஸ்து இதைத்தான் பேசுவார் அதுதான் அவருடைய லைஃப் ஸ்டைல் ஆனால் ஒரு ஊழியக்கார உண்மையிலேயே உண்மையாக இருக்கிறான் நேர்மையாக இருக்கிறான் பரிசுத்ததுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் தேவ ஐக்கியத்தோடு வாழ்கிறான் தேவனுக்கு ஏற்றபடி சிந்திக்கிறான் அனைக்கிறக்கு சாட்சியாக இருக்கிறான் இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இதைத்தான் மக்களுக்கு எல்லோரும் போதிப்பாங்க ஏன்னா தங்களுக்குள் உண்மை முக்கியமானதாக இருந்தால் பரிசுத்தம் முக்கியமானதாக இருந்தால் தேவ ஐக்கியம் முக்கியமானதாக இருந்தால் தேவ உறவு முக்கியமானதாக இருந்தால் உலகத்துக்கு ஏற்றபடி வாழாத உன்னதத்துக்கு ஏற்றபடி வாழ வேண்டும் முக்கியமாக இருந்தால் இதைத்தான் இந்த போதல் போதிப்பார்கள் இன்றைக்கி இவருடைய போதனைகளை கேட்டு பாருங்கள் எவ்வளவு நீதியை குறித்து போதிக்கிறார்கள் ஏன்னா அந்த நீதி அவர்கிட்ட இல்லை எவ்வளவு உண்மை குறித்து போதிக்கா அந்த உண்மை அவருதல் இல்லை எவ்வளவு பரிசுத்தத்தை குறித்து போதிக்கா அந்த பரிசுத்தம் அவருதல் இல்லை எவ்வளோ உலகத்துக்கு இப்பிரபஞ்சத்தை எதிராக நம்ம நிற்கணும் பைபிள் சொல்லுத்தானே இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் அணியக்கூடாது இதை பேசுகிறாங்களா ஏன் பேசலை அது அவங்க வாழ்க்கை முறையில் இல்லை உலகத்துக்கு ஏற்றபடி ஆடம்பரம் உலகத்துக்கு ஏற்றபடி ஆசை உலகத்துக்கு ஏற்றபடி சிந்தனை எல்லாவற்றையும் அவள் அனுபவிக்கிறாள் அதனால் அவங்களுடைய பிரசங்கள் முழுவதும் ஐஸ்வர்யம் ஆஸ்தி அந்தஸ்து பணம் உயர்வு இதைத்தான் இருக்கு இதுதான் தட்ஸ் ஏ லைஃப் ஸ்டைல் அதைத்தான் அவங்க பேச முடியும் அவங்க என்ன ஆசைப்படாத பேச முடியும் வளமை வளமை வளமைன்னு பேசுகிற நீங்கள் எத்தனை டாபிக் வந்து பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறீங்க பாவ உலகத்தில் மனுஷன் வாழ்கிறான் பாவ உலகத்தில் விஸ்வாசம் வாழ்கிறாங்க இவங்களை வந்து பரிசுத்தமான வாழ்க்கை நடத்த பாவ எதிர்ப்பு பாவத்தை அவங்க ஜெயிக்க பாவ சூழல் ஜெயிக்க எவ்வளோ சொல்லிக் கொடுக்குறீங்க ஏன்னா இது உங்களுடைய ஷெட்யூலில் இல்லை அந்த லிஸ்ட்டில் இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்லா ட்ரெஸ் பண்ணணும் நல்ல மாடர்ன் சோசியலில் மாடர்ன் அப்பியரன்ஸோட இருக்கணும் சொசைட்டியில் போகிறப்போ ஒரு கிறிஸ்தவ ஊழியம் அப்படி சொல்லிட்டு நம்மளை மட்டவை பாத்திரக்கூடாது நம்மளை தாழ்வை பாத்திரக்கூடாது அந்த சிந்தனை தான் மேலோட்டமாக இருக்கிறது எனவே நாம் என்ன செய்யலை என்றால் அதை பேசவில்லை நன்றாக உடுக்கக்கூடாது என்பதில்ல நல்லா ஸ்ம கட்சிதமாக உடுக்க ஒரு தவறும் கிடையாது அதே நேரத்தில் வந்து நான் இவ்விதமாகத்தான் தோன்ற வேண்டும் இப்படித்தான் நமக்கு ல ல இருக்க வேண்டும் இதுதான் ஐஸ்வர்யம் என்று காண்பித்து அதையே நம்முடைய அடையாளமாக காண்பிக்கிறோம் பாருங்கள் இதில் வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு சமநிலை கண்ணோட்டம் வேணும் சமநிலை கண்ணோட்டம் வேணும் எனவே ஒரு ஊழியக்காரனுடைய சாட்சியை அவன் வாழ்கிற எல்லையெல்லாம் போய் தேடியெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாதுங்க ஆனால் ஒன்றை கண்ணலாம் அவன் மனசில் வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறானோ அது எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்குன்னு ஆசைப்படுவான் சிலர் வந்து மாய்மாலத்துக்காக கூட பரிசுதை பற்றி பேசிட்டு பாவிய வாழ்கிறோம் அது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் யாரும் அதை ரெகுலராக பண்ண முடியாது ஒரு பேச்சுக்காக ஒரு வாதத்துக்காக கொஞ்சம் இடத்துல பேசுவான் ரொம்ப பரிசுத்த யோசிப்பு போல பரிசுத்தம் அதுதில் பேசுவாங்க அந்த வாழ்க்கையில் இருக்க மாட்டாங்க ஆனால் உண்மையான ஒரு பரிசுத்தவன் உண்மையாக நீதியை மதிக்கிறவன் உண்மையை மதிக்கிறவன் சத்தியத்தை மதிக்கிறவன் கர்த்தர்களுடைய வாழ விரும்புகிறவன் அதை போல் தான் அநேகர் வாழ வேண்டும் எழும்ப வேண்டும் என்று சொல்லி அதை பேசுவார்கள் எனவே தான் குலசை ஒன்று இருபத்தெட்டு பார்க்கும் பொழுது எந்த மனுஷனையும் தேரின நாங்கள் நிறுத்த நாங்கள் என்ன செய்கிறோம் அவர்களுக்கு எங்களுடைய இந்த சத்தியத்தை போதிக்கிறோம் அப்போது ஊழியக்காரனுடைய சாட்சி இங்கே இருக்கிறது உடைகளில் அல்ல நவீன தோற்றத்தில் அல்ல நவீன கலாச்சார அந்த தோற்றத்தில் அல்ல ஆவிக்கட்ட சாட்சி அந்த ஆவிக்கற்ற சாட்சி எங்கே போய் பார்க்குறது இந்த ஆள் நான் எங்கே போய் க பார்த்து அவர் நல்லவரை கெட்டவரை கண்டுபிடிக்கும் ஒன்று வேண்டாம் அவருடைய பிரசங்கமே அவரை காட்டி கொடுக்கும் நமக்கு ஆவிக்குரிய டிசைன் ஒன்று வேணும் இவர் எதை பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறார் இவருடைய பிரசங்கம் முழுமையை எதை கொடுத்து வருது இயேசு கிறிஸ்து என்ன போதித்தார் பேதர் என்ன போதித்தார் யோவான் என்ன போதித்தார் இவர்கள் என்ன போதிக்கிறார்கள் இவர்கள் எப்பொழுதும் ஐஸ்வர்யம் ஆஸ்தி அந்தஸ்து உயர்வு எல்லாவற்றையும் நியாயப்படுவார் சினிமாவும் சரிதான் அரசியலும் சரிதான் எல்லாமே சரிதான் எவரத்தையும் சால்ரைட்ஸ் ஒன்றும் தவிர்க்கப்பட தேவையில்லை ஆக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஐஸ்வர்யவான்களான ஒரு சாட்சி அல்ல இயேசு கிறிஸ்து ஏழைகளை பணக்காரலாக்க வரல பாவிகளை பரிசுத்தவனாக்க வந்தார் அந்த பாவி ஆகும் பொழுது தன்னிறைவடைவான் நிறைவடைவான் அவன் யாரும் எப்படி நினைத்தாலும் தான் அற்பமன்றி எண்ணமாட்டான் அந்த மாதிரி பரிசுத்தமாகாத வரைக்கும் நீங்கள் எவ்வளோதான் இமோஷனாக பேசுகிறாலும் சரி எவ்வளோதான் கண்ணீர் வடித்து காண்பித்தாலும் சரி எவ்வளோ உருக்கமான பாடலை பாட அவன் ஒருபோதும் அற்பனலம் இருந்து மாறவே மாட்டான் அப்படி தான் இருப்பான் எனவே சாட்சி என்பது பரிசுத்தாவியினால் ஏற்பட வேண்டும் அந்த சாட்சி இருக்கிறதா என்பது ஒவ்வொரு ஊழியக்காரலும் தங்களை தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும்